வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். உலகத்திலேயே எந்த நீதிமன்றத்திலும் எந்த புரட்சியாளனுக்கும் வழங்கப்பட இயலாத ஒரு தண்டனையை இத்தாலி நாட்டு நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் முன்மொழிந்தார். அந்த தண்டனை வேறொன்றும் இல்லை, இந்த கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த புரட்சியாளனுக்கு குறைந்தது 20 ஆண்டுகளுக்காவது மூளை வேலை செய்யாமல் தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவரினுடைய வாதம். அந்த மூளைக்கு சொந்தக்காரர் அன்டோனியா கிராம்சி. இத்தாலி நாட்டில் முசோலினி என்னும் சர்வாதிகாரியின் ஆட்சியில் பொது உடைமை கட்சியின் தலைவராக இருந்தார். அவருடைய சிந்தனைகள் பகுத்தறிவு சிந்தனைகள். அவருடைய சிந்தனைகள் மிக முற்போக்கானவை. அந்த சிந்தனைகளை கண்டு, அந்த மூளையை கண்டுதான் முசோலினி என்கிற மிகப்பெரிய சர்வாதிகாரியே அச்சப்பட்டான். எனவே அவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. எதற்காக? அந்த மூளை சிந்திக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. சிறைக்குள்ளேயும் அந்த புரட்சியாளன் சிந்தித்தான். ஆனால் அந்த உணர்வு, அந்த சிறை கொடுமை இவைகளை தாங்காமல் 11வது ஆண்டே முசோலினியின் ஆட்சியில் அவர் இறந்து போய்விட்டார். நன்றி, வணக்கம்.